வீடு நேயர்களுக்கு சரண்குமாரன் அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஷோவில் பார்க்க போகிறது சென்னையில் அமைஞ்சிருக்கிற பாரதி ஹோம்ஸ், இவங்களுடைய பிரிக் ஹவுஸ் ப்ராஜெக்ட் பற்றின ரிவ்யூ தான். இந்த ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சென்னை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்க லொக்கேஷனில் இருந்து 5 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டும் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டில் நமக்கு பல அம்யூனிட்டிஸோட செகண்ட் ஃபேஸ் லான்ச் பண்ணுறாங்க. இந்த செகண்ட் ஃபேஸில் நமக்கு ரெடி டு ஆக்குபை சைட்டில் 2 BHK ஃப்ளாட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறது செகண்ட் ஃபேஸில் அமைய போகிற சாம்பிளான 2 BHK ஃப்ளாட்டோட ரிவ்யூ. இதோட சேர்த்து நமக்கு இந்த ப்ராஜெக்டில் என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இந்த ப்ராஜெக்ட்டில் அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம ஷோக்குள்ள போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுப்போம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஷோவில் பார்க்குறது பாரதி ஹோம்ஸ், இவங்களுடைய பிரிக் ஹவுஸ் ப்ராஜெக்டோட ஃபேஸ் 2 அமைய போகிற மாடலுக்கான 2 BHK ஃப்ளாட்டோட ரிவ்யூ. இந்த ப்ராஜெக்டோட ரிவ்யூ என்ன மாதிரி இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்டில் நமக்கு என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு ஓனாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த ப்ராஜெக்டோட மாடல் ஃப்ளாட்டில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்க ஸ்பேசியஸான லிவிங் ஹால். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராஜெக்டில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனை என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சரோட ஸ்பெசிஃபிகேஷன், RCC ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வித் 8 inches எக்ஸ்டர்னல் வால்ஸ் அண்ட் 4 inches இன்டர்னல் பார்ட்டிஷன் வால்ஸ்னு இந்த ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சரோட ஸ்பெசிஃபிகேஷன் அமைஞ்சிருக்கு. எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ்க்காக என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ஆர்பிட் ஆர் ஈக்குவல் அண்ட் ISI கிரேட் கேபிள்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட டேபிள் டாப் நம்ம கிரானைட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாட்டோட ஃப்ளோரிங் அண்ட் டைல்ஸ்க்கு எல்லாமே என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா லிவிங் ஹால், டைனிங், கிச்சன் அண்ட் பெட்ரூமோட ஃப்ளோரிங்காக நமக்கு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாட்டோட வெட் ஏரியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளோரிங் ஒர்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டோட லிவிங் ஹாலில் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா ரைட் வால்ஸில் ஒரு ஸ்பேசியஸான ஷோகேஸ் யூனிட், ஒரு அழகான சோஃபா யூனிட், அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அழகான மல்டிமீடியா டிவி யூனிட்னு இந்த லிவிங் ஹாலில் பிளான் பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த ஃப்ளாட்டோட பெட்ரூம் என்ன மாதிரி இருக்குங்கிறது. இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹால் அந்த ரைட் சைடு அமைஞ்சிருக்கிற இந்த ஃப்ளாட்டோட மாஸ்டர் பெட்ரூம், ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமுக்கு தேவையான ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட லெஃப்ட் வால்ஸில் ஒரு ஸ்டடி யூனிட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் ஒரு க்ளோசர், மேனுவல் டைவர்ட்டோட ஷவர் ஃபெசிலிட்டி, ஒரு சிம்பிளான வாஷிங் யூனிட்னு இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட பிளான் அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூம் இந்த வெளில வந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லிவிங் ஹாலோட அட்டாச்சாக நமக்கு இந்த ஃப்ளாட்டில் பிளான் பண்ணிக்கிற ஒரு அழகான டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவில் இந்த ரைட் சைட் இந்த ஃப்ளாட்டோட செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டைனிங் ஏரியா இந்த ரைட் சைட் அமைஞ்சிருக்கிற பெட்ரூமோட சைஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறத. டைனிங் ஏரியாவில் இந்த ரைட் சைட் நம்ம பார்க்குறது இந்த ஃப்ளாட்டோட காம்பாக்டான கிட்ஸ் பெட்ரூம், ஒரு ஸ்பேஷியஸான கிட்ஸ் பெட்ரூமாக இது அமைஞ்சிருக்கு. ஒரு கிங் சைஸ் பெட் போடுறதுக்கான ஸ்பேஸ், பெட் யூனிட்டில் இந்த ரைட் வால்ஸில் இந்த பெட்ரூமுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ், அது ஒரு அட்டாச்ட் ஒரு சிம்பிளான ஷோகேஸ் யூனிட், ஸ்டடி டேபிள் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து ஒரு அட்டாச் பாத்ரூமும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிட்ஸ்
பெட்ரூமோட பெட் யூனிட்க்கு ஆப்போசிட்லேயே இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணிக்கிறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் இது அமைஞ்சிருக்கு. கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல அழகான டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேனுவல் டைவர்ட்டோட ஷவர் ஃபெசிலிட்டி, ஒரு சிம்பிளான வாஷிங் யூனிட், இந்த பாத்ரூமோட பிளான் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம் இந்த வெள்ளம் வந்து இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிறது இந்த ஃப்ளாட்டோட பால்கனி ஏரியா. பால்கனி ஏரியா எங்கே அமைஞ்சிருக்குன்னா டைனிங் ஏரியோட ரைட் கார்னரில் ஒரு ஸ்லைடிங் விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்து அந்த இடத்துல தான் இந்த ஃப்ளாட்டோட பால்கனி ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராஜெக்ட்டில் நமக்கு என்ன மாதிரி அமெனிட்டிஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கிறது. இந்த ப்ராஜெக்ட்டில் நமக்கு என்ன மாதிரி அமெனிட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஜிம் ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க, சூப்பர் மார்க்கெட் ஃபெசிலிட்டி அமைஞ்சிருக்கு, இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் இந்த மாதிரி பல அமெனிட்டிஸோட இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. பால்கனி ஏரியாவிலேருந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் இந்த வீடோட கிச்சன். கிச்சன் எங்கே அமைஞ்சிருக்குன்னா லிவிங் ஹாலில் வந்து லெஃப்ட் சைடு அமைஞ்சிருக்கு. கிச்சனுக்கு போகிற வழியே ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வாஷிங் யூனிட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வாஷிங் யூனிட்லேருந்து லெஃப்ட் சைடு தான் இந்த வீடோட கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃப்ளாட்டோட கிச்சன், கிச்சனில் நமக்கு என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா கிச்சன் கவுண்டர் வந்து நமக்கு 18 mm திக்னஸ் கிரானைட் ஸ்லாப்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. SS304 சிங் வித்தவுட் ட்ரெயின் போர்டோட அமைச்சு கொடுக்க போகிறாங்க. நம்ம இன்றைக்கி ஷோவில் ரிவ்யூ பண்ண பாரதி ஹோம்ஸ் இவங்களுடைய பிரிக் ஹவுஸ் ப்ராஜெக்டோட 2BHK ஃப்ளாட்டோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்கணும் நம்புறோம். இந்த ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சென்னை வானகரம் ஏரியா தான் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பக்கத்துலேயே MGR யூனிவர்சிட்டி 5 km ரேடியஸ்லேயே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்னு ஒரு சிட்டி சென்டரில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிக்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி தெரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண ப்ராஜெக்டோட என்ன பிளான் உங்களுக்கு பிடிச்சிங்கிறத மறக்காம நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஷோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.